இன்னொரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து ஹாஃபாக மடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அதோட பக்கத்து சைடும். இப்போ கீழ் சைடும் மடிச்சுக்கலாம். இப்போ இதை திருப்பிக்கோங்க. இதோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடுமே அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த வேப்பிலி செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டும் செஞ்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ தடவிட்டேன். இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு இதை எடுத்துக்கோங்க. இது வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. வந்து விரிச்சுக்கோங்க. இன்னொரு ஹாஃபாக முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அதோட இன்னொரு சைடும். இப்போ இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இதை வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ இதை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டேன். இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டேன். இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அந்த பேப்பர் ரோல் வந்து கரெக்டாக சென்டராக வைக்கணும். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ நம்மளோட நிஞ்சா நைஃப் ரெடி.
4 sheet எடுத்துக்கேன். வந்து half a mark கோங்க. வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு half a mark கோங்க. இப்போ இன்னொரு மடி half a mark கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு இருக்குல்ல இத வந்து இப்படி எடுத்துக்கோங்க இதல வந்து glue தடவி இப்படி ஒட்டிடலாம் அதே மாதிரி இந்த சைடு உள்ளதை எடுத்து glue தடவி இப்படி ஒட்டிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் glue அப்ளை பண்ணிட்டேன் வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுறலாம் இப்போ இந்த இடத்து glue அப்ளை பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா glue அப்ளை பண்ணிட்டேன் வந்து மடிச்சு இந்த மாதிரி ஒட்டிடலாம் பாத்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லா glue அப்ளை பண்ணிராதீங்க இப்போ இதே மாதிரி இன்னும் 3 செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் அதே மாதிரி 3 செஞ்சுட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த கேப்ல இத வந்து இப்படி விடுங்க இந்த இப்படி இப்போ இந்த yellow color எடுத்துக்கோங்க இத எடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இத எடுத்து இதுக்குள்ள விட்டு இத வந்து இதுக்குள்ள இந்த மாதிரி விட்டுக்கோங்க விட்டு இந்த ஓட்ட இருக்குல இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க விட்டு இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா இழுத்துட்டேன் இப்போ நம்மளோட நிஞ்சா ஸ்டார் ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பென் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பென்னை வச்சு ரோல் பண்ணிக்கேன் இப்போ அந்த பென்னை வந்து வெளியில் எடுத்துட்டு இதை வந்து ரொம்ப தின்னாக தான் ரோல் பண்ணணும் அதனால் இப்போ வந்து நம்ம கையாலே ரோல் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கையால் ரோல் பண்ணேன் அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தின்னு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு தான் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த தின் சைடு இருக்குல்ல அதை வந்து விட்டுட்டு இந்த பிக் சைடு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இதோ நேரமாக ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இங்கே வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் ஹேண்ட் வந்துருக்குல்ல அதை வந்து இப்படி வச்சு இது இந்த இடத்துல இப்படி சென்டராக வச்சுக்கோங்க வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க இதை வந்து இதை இப்போ வச்சு இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ அது வந்து இப்படி கேவாக வரணுமோ அவ்வளோ வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் வரணும் அதனால் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேர்வாக வரணும் அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கேர்வாக பண்ணிட்டேன் இப்போ சென்டர் லைன் மார்க் பண்ணோம்ல அதை வந்து இந்த அடியில் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டிட்டேன் இப்போ நம்மளோட பேப்பர் சாய் ஸ்வாட் ரெடி
A4 sheet எடுத்துக்கேன் இப்போ இத வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த தான் வந்து தூக்கி போட்றாதீங்க இது வந்து தேவை இப்போ இத வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ இந்த வந்து கட் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ இத வந்து சைடுல வச்சுக்கலாம் இப்போ இத வந்து திருப்பி ஒரு மடி மடிச்சுக்கோங்க இப்போ வந்து கட் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதையும் கட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டத்தையும் வந்து சைடுல வச்சுக்கோங்க இப்போ இந்த தான் வந்து எடுத்துக்கோங்க இத வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அதே மாதிரி அதோட இன்னொரு சைடும் இப்போ இதை வந்து இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சைடும் இப்போ இந்த இடத்துல சொலட்டை போட்டு ஒட்டிக்கோங்க இப்போ இங்கேயும் ஒட்டிடலாம் இப்போ இது வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வைக்கோங்க இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த சைடில் வச்சுக்கோங்க இப்போ இந்த இதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு இப்போ திருப்பியும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் இப்போ வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி இந்ததையும் மடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மடிச்சாச்சு ரெண்டத்தையும் இப்போ நம்ம வந்து இந்த இடத்த சொலட்டை போட்டு பண்ணோம்ல அதே மாதிரி இந்த இதுக்கும் சொலட்டை போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் சிலட்டை போட்டாச்சு இப்போ இது வந்து இந்த மாதிரி அமைக்கிடலாம் இப்போ இது சைடில் வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி இதுக்கும் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதேமாதிரி சிலட்டைப்பெல்லாம் போட்டு ஒட்டிட்டேன் இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த மாதிரி கீழே வச்சு இப்போ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மார்க் பண்ணோம்ல அதில் வந்து லைன் போட்டுடலாம்
போட்டுட்டேன். இப்ப இது வந்து இப்ப கீழே உள்ளதை மட்டும் கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இது இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து கரெக்டாக இங்கே வச்சு மார்க் பண்ணிட்டேன். இதை இந்த மார்க் தான் அது. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த சொலட்டை போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி சொலட்டை போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த இடத்துல வச்சு ஒரு சொலட்டை போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொலட்டை போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இந்த சைடில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏ4 ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த இதெல்லாம் மடித்து செஞ்சோம்ல, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மடிச்சாச்சு. இப்போ வந்து சுலட்டை போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுலட்டை போட்டு ஒட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த இதையும் ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே சைஸ்லேருந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து ஒட்டிடலாம். இதை வந்து ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒட்டிடுச்சு. இப்போ இந்த சைடில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேவைப்படும் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து இதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இதை வந்து ஒரு பென் எடுத்துகிட்டு இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணியாச்சு. இது வந்து ஃபுல்லாக சுலாட்டை போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுலாட்டை போட்டு ஒட்டிட்டேன். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம்.
இப்போ உங்கள் ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து ரவுண்ட் ஆகணும்னா ஒரு பென் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வளைஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து சுழட்டை போட்டு சுற்றிடலாம். ஏன்னா நம்ம கை வந்து இதுக்குள்ளே தான் போகுது, அதனால் இதுக்குள்ளே வந்து போட்டு சுழட்டை போட்டு சுற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் சுழட்டை போட்டு சுற்றிட்டேன். இப்போ இந்த சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏ4 ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாஃபாக மடிச்சுக்கலாம். இப்போ வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு மட்டும் ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பென் எடுத்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுழட்டை போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுழட்டை போட்டு சுற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு ஹேண்ட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட் சைஸ் வந்து இவ்வளோ இருக்குது, அதனால் இங்கே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சிச்சினால அந்த குணா எழுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து குட்டியாக அந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே துணுண்டு விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே வச்சாச்சு. இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கம் போட்டு ஓட்டுறனாலும் ஓட்டலாம், சுழட்டை போட்டு ஓட்டுறதுனாலும் ஓட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்த வந்து இந்த மாதிரி அமுக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதே செஞ்சிச்சோம்ல அது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகாட்டி இது அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து உள்ளே விட்டுடலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து குளூ போட்டு ஒட்டிட்டேன். அப்படி ஒட்டாட்டி சொலோட்டை வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட குணாய் மினாட்டோ ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎஸ் கேஸ்டன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.